தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை காணலாம். தீப திருவிழாவிற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தீப திருவிழாவின் போது 20,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு கூடுதல் தகவலாக இரு தவணை தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரி கூற கேட்கலாம். மகேஸ்வரி, தீப திருவிழாவிற்கு பக்தர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, இதை பத்தின கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. மோகனப்பிரியா, இந்து மக்கள் கட்சி மாநில செய்தி தொடர்பாளர் செந்தில்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த பொதுநல மனுவில் கூறுவது என்னவென்றால், திமுக தலைமையிலான அரசானது பொறுப்பேற்றதிலிருந்து இந்து மதத்தினரை புண்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும், மேலும் இந்து சமய அறநிலைத்துறையும் இந்து மதத்தினுடைய வளர்ச்சி பணிகளை செய்யாமல் அதற்கு எதிராக செயல்படுவதாகவும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் குற்றம் ஒன்றை சாட்டுகிறார். மேலும் கொரோனா கட்டுப்பாடுகளை நீக்கி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் பொழுதுபோக்கு கூடங்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் உள்ளிட்டவற்றில் அனைவரும் அனுமதிக்கப்படும் போது கார்த்திகை தீப திருவிழாவிற்கு மட்டும் பக்தர்களை அனுமதிக்க மறுப்பதாகவும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் தான் இந்த மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதி அரசரான துரைசாமி மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அடங்கிய அவர்கள் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான அரசுமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்கள் ஆஜராகி வாதிடுகையில், நேற்று வரை 10,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதாகவும், தீப திருவிழாவிற்காக 20,000-க்கும் மேலானவர்கள் வருவார்கள் என்றும், 3,00,000 பேர் கிரிவலம் செல்வார்கள், மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது என தெரிவித்தார். மேலும் 3 நாட்களுக்கு உள்ளூரை சேர்ந்த 3,000 மற்றும் வெளியூரை சேர்ந்த 7,000 பேரை அனுமதிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். ஆனால் கடந்த ஆண்டு பின்பற்றப்பட்ட நடைமுறைதான் இந்த ஆண்டு பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அரசுத்தலைமை வழக்கறிஞர் அவர்கள் தெரிவிக்கிறார். மேலும் அரசு தரப்பில் கூறும்போது, இந்த தீபம் ஏற்றும் நிகழ்வில் கட்டளைதாரர்கள் 300 பேரை அனுமதிக்கலாம் என்றும், இன்றும் நாளையும் கிரிவலத்திற்கு உள்ளூரை சேர்ந்த 5,000 பேர் மற்றும் வெளியூரை சேர்ந்த 15,000 பக்தர்களை அனுமதிக்கலாம் எனவும் தெரிவித்தார். ஆனால் கோவிலுக்குள் அவர்களை அனுமதிக்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதியரசர்கள் மாநில அரசு விதித்துள்ள அந்த கொரோனா கட்டுப்பாடுகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று ஒரு அறிவுரையும் வழங்கியுள்ளனர். மேலும் அரசினுடைய விளக்கத்தையும் கோவிலுக்குள் அனுமதிக்க முடியுமா என்பது குறித்து ஒரு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கையும் பிற்பகலிற்கு ஒத்திவைத்திருந்தார்கள் நீதியரசர்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது, திருவண்ணாமலை தீப திருவிழாவினுடைய பக்தர்கள் அனுமதி குறித்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஒரு பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த பதில் மனுவில் கூறுவது என்னவென்றால், 20,000 பக்தர்களுக்கு மட்டுமே கிரிவலத்திற்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும், அவர்கள் மலை மீது ஏறவோ அல்லது கோவிலுக்குள் செல்லவோ கூடாது என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் கட்டளைதாரர்களுக்கு மட்டுமே கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும், கிரிவலத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் அந்த தீப திருவிழாவிற்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அந்த 2 தவணை கொரோனா தடுப்பூசி போட்டவர்களாக இருக்க வேண்டும், அதனுடைய சான்றிதழ்களையும் அவர்கள் எடுத்து வர வேண்டும் எனவும், அப்போதுதான் ஆட்சியர் மற்றும் எஸ்பி அவர்கள் அந்த சர்டிபிகேட் அனைத்தையுமே ஆய்வு செய்து உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவையும் தற்போது நீதியரசர்கள் பிறப்பித்துள்ளார். மேலும் கொரோனா தடுப்பு விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று ஒரு அறிவுரையையும் தற்போது நீதியரசர்கள் வழங்கியுள்ளனர். மேலும் தீப திருவிழாவை பொறுத்தவரை இணையதளத்திலோ அல்லது தொலைக்காட்சியிலேயோ லைவ் ஸ்ட்ரீமிங் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசினுடைய விளக்கத்தை ஏற்று தற்போது இந்த வழக்கையும் தற்போது நீதியரசர்கள் முடித்து வைத்துள்ளார்கள். மோகனப்பிரியா, தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.